அது எப்படிங்க, ஒரு நாள் நல்ல மூடில் இருக்கு, இன்னொன்றா நாள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நல்ல மூடலன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்லாவரத்துலேயே மிக ஃபேமஸான யாருக்கும் தெரியாத கடைக்கு தான் போயிருந்தோம். எஸ், இந்த யாமகிதன் கூட தான் போனோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய போர்டெலாம் போட்டு குடிச்சிட்டு வராதிங்க, குடிச்சிட்டு வந்தால் கூட இந்த பிரியாணி நல்லா இருக்காது போல அந்த லெவலில் ஒரு ஃபீலே ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதே கடையில் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி போய் சாப்பிட்டா முக்கியமாக இருக்குது, இது ஏன் எதுக்குன்னு சத்தியமாக தெரியவே இல்லை. லிட்டர்லி வந்து அந்த பீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஃபாக எதுவும் இல்லை, செம்மறி ஆண்டில் போட்ட மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ இதாக இருந்துச்சு. அண்ட் குவான்டிட்டி வைஸ் நான் எதுவும் குறையாக சொல்லலை, அந்த பீஸஸ் சத்தியமாக சாட்டிஸ்ஃபையும் இல்லை, பிரியாணி டேஸ்ட்டும் இல்லை. அண்ட் நம்ம அந்த தயிர் பச்சடி கத்திரிக்காய் மட்டும்தான் டேஸ்ட் அதே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் நீங்கள் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் அந்த லெவலெலாம் இல்லை, பட் குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் ஓகே தான். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த யா மொஹிதீன் இல்லை எந்த கடையாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஆகுது, ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.